வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க சினிமா அப்டேட்ஸ், அதுவும் முக்கியமான அப்டேட்ஸ், கமல் சாரை பற்றி, ரஜினி சாரை பற்றி, விஜயை பற்றி, லோகேஷை பற்றி, மோஸ்ட்லி கமல் சாரை பற்றி இருக்க போது. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் முக்கியமான சில அப்டேட்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் 3 எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கேஎஃப்ஐ ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் அவருக்கு நடுவில் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால விக்ரம் 3 எடுக்கிறதுக்கு இன்னும் குறைஞ்சது 2 வருஷமாக ஆகுது ஆகும்னு நினச்சிட்டு கமல் சார் ஒரு முக்கியமான மிகப்பெரிய ப்ராஜெக்டில் மூவ் ஆகிட்டாரு. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து அந்த படத்தை எடுக்க போகிறாரு. அதுக்காக ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பளமாக ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க போகுது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் KH234 அதிரடியாக ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. ஏஆர் ரகுமான் இசைக்கு அமைக்கக்கூடிய, மணிரத்னம் அவர்களின் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தோட கேஸ்டிங் மல்டி ஸ்டாரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு 3 நடிகர்களோட பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KH233 இந்த படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமல் சார் அந்த கன்னு ட்ரைனிங்லாம் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இது எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது, இது எந்த பேக் ட்ராப்பில் இருக்க போகுது, விக்ரமோட பயங்கரமாக இருக்க போகிறாங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதை தவிர ட்விட்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலான் மஸ்க் வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டாரு. அதனால் அங்கே இம்ப்ரெஷன் நிறையா போஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு நிறையா அவங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணி அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு இப்போ வந்துருச்சு. அதனால் ரஜினி சாரை பற்றி, லோகேஷை பற்றி, விஜயை பற்றி இஷ்டத்துக்கு புறையை கிளப்பி விடுறானுங்க. அதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அவனுங்க கிளப்பி விட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத காமெடியாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதல் வீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, KH233, 234, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டு, இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்க வந்து எப்படி இந்த ட்விட்டரில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற தளத்தில் வந்து அதை மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரெஷனுக்காக என்னென்ன வேலை பார்த்துருக்கானுங்க. அதில் ரஜினி சார், விஜய் சார், லோகேஷ் எல்லாரையும் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உருட்டப்பட்ட முதல் உருட்டு புரளி வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் வந்து ரஜினிகிட்ட வந்து ஒரு கதையை சொல்கிறாரு, ஒரு சீனை சொல்கிறாரு. என்னென்னா, சார் நீங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக ஃபைட்டிங் மூமெண்ட்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஸ்னைப்பர்ஸ் சைட்லேருந்து அடிக்கிறாங்க அவங்க, அதனால வில்லங்கள்லாம் சாகிறாங்க, இப்படி ஒன்று வச்சுருக்கா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல சொன்னோட இதை என்ன பண்ணுறாரு, திடுதிப்புன்னு ஓடி போய் ரஜினி வந்து ஜெயிலரில் வந்து நெல்சன்ட்ட சொல்லி, இந்த சீனை வையே லோகேஷ் சொன்னான், நான் திருடிட்டு வந்துட்டேன், இந்த சீனை வை அப்படின்னு சொன்ன மாதிரியும், அதை வச்சு அந்த படத்தை அவங்க வெற்றி அடைஞ்சு வச்ச மாதிரியும், அதை அதை பார்த்து படம் பார்த்ததுலேருந்து லோகேஷ் பயங்கர அப்சண்ட்டில் இருக்காரு, இந்த படத்துலேருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் தலைவர் 171 அப்டேட்டை வந்து அவசரமாக விட்டுட்டார். அவரை விட வச்சுட்டானுங்க இவனுங்க, சரியா? ஸோ இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த படம் போய்கிட்டு இருக்கு. இப்போ லோகேஷ் வந்து இன்சைட்டட் 2 அப்படின்லாம் போடுறாரு. பட் அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்ணுறதுல அவருக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக கிளியராக தெரியுது. மற்றபடிக்கு இவங்க வந்து லோகேஷோட கதையை திருடி காட்சிகளை திருடி படம் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு உருட்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினி சார் எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வருஷத்துக்கு மேலே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அப்படி ஒருத்தர் சீனியர் சுட்டு இன்னொருத்தர் சொல்லி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லோகேஷ்க்கு முன்னாடி எவ்வளோ நூற்றுக்கணக்கான டைரக்டர்களையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதைகளையும் கேட்டிருப்பார் கண்டிப்பாக ரஜினி சார். இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்கோத்து வேட்டரை இது புரியாமல் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இப்படி உருட்டினாங்களா, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷும் விஜயும் சேர்ந்து லியோ படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக போடணும் அப்படின்னு சொல்லும்போது த்ரிஷாவை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இடம் பிடிச்சதுனால தான் த்ரிஷாவை வந்து ஒரு வழியாக போட்டாங்க. த்ரிஷாவை இந்த படத்தில் ஹீரோயினாக போட்டதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸான ரொமான்டிக் சீன்லாம் வைங்க, அது மட்டும் இல்லாமல் 2 பாட்டு வைங்க, ஒரு அப்படி போடுற மாதிரி குத்துப்பாட்டு வைங்க அப்படின்லாம் சொல்லி லோகேஷை போட்டு படுத்து எடுத்துட்டாராம் விஜய். அதனால் லோகேஷ் என்ன பண்ணாரா, இந்த படத்தை விட்டு அவர் விலகி போயிட்டாராம், வெளியேறிட்டாராம். அதுக்கப்புறம் நம்ம ரத்னகுமார் இருக்கார்ல, ஆடை குழு குழு இந்த படம் எடுத்தார்ல, அவர் தான் வந்து இந்த படம் ஃபுல்லத்தையும் எடுத்து முடிச்சிருக்காராம். ஸோ அவுட் புட் சரியாகவே வரலையாம், லியோ படம் வந்து செம்மையாக ஃப்ளாப் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம்,
இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்விட்டரோட உரிமையாளர் திரு எலான் மஸ்க் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே ட்விட்டரில் மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ இம்ப்ரெஷன் இருந்தால் மானிட்டைஸ் ஆகும், அந்த ப்ளூ டிக்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை விட்டதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ஏதோ வருது, $100 $200 அப்படிலாம் வருது. ஸோ இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, பட் இந்த ட்விட்டரில் வந்து புரளியை பரப்பக்கூடிய கும்பல் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அப்டேட்டு, நின்ன அப்டேட்டு, நடந்த அப்டேட்டு, அது நடந்துருச்சான், இது நடந்துருச்சான், பழைய படத்தில் அப்படி ஆச்சான், இப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு அதுலேயே கிடக்கிறானுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டுருக்கானுங்க இம்ப்ரெஷனுக்காக. அந்த போஸ்ட்டுகளில் சில போஸ்ட்டை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாருங்க, அதோட உண்மை தன்மை தெரியாமல் அவங்களும் அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த தலைவர் 171 பற்றியும் லியோவை பற்றியும் வந்த விஷயம். இது ரெண்டுமே அப்பட்டமான பொய் அப்படின்னு காமன் சென்ஸ் இருக்கிற எவனுக்குமே வந்து கிளியராக புரியும். ஏன்னா ரஜினி சாரும் அப்படி வந்து கதை திருடி இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லி ஹிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து அவருக்கும் கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு நடிகரை வந்து எனக்கு இப்படி தான் சீன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வயசுலேயோ இல்லை ஒரு ஸ்டேஜ்லேயோ அவர் இல்லை, தளபதி விஜய் அவர்களோட ஸ்டேஞ்சர் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ இதெல்லாம் புரியாமல் சின்ன பசங்க தான் நினைக்கிறேன் இவனுங்க போஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படியும் வந்து ஒரு 18-24 வயசுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பண்ணுற அமளி துமளி தான் வந்து இந்த மாதிரி செய்திகளாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது வெளியே வந்தால் அதை நம்ப வேண்டாம். ஏன்னா அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்கள் தெரியல வரைக்கும் இந்த மாதிரி கிசு கிசுகளை வந்து என்டர்டெயின் பண்ண வேணாம் அப்படின்ட்டு மக்களை கேட்டு அந்த விஷயத்தை இப்போ முடிச்சுக்கிறோம். ஓகே, KH233-234 அப்புறமா அந்த அப்டேட்டுக்கு வருவோம். 233 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க கமல் சார் வந்து அந்த கன்ஸ்லாம் வச்சு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விக்ரம் மாதிரி ஒரு திரைப்படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள் மத்தியிலையும் சரி எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வி இருக்குது. பட் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஆக்டேன் மிலிட்ரி த்ரில்லர், இதோட பேக்ட்ராப் ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரியாக இருக்க போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் இராணுவ சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் லெவல் கிடச்சிருக்க அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இந்த படமுமே வந்து ஒரு மல்டி ஸ்டாரர், ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை தவிர ஒரு பெரிய ஹிந்தி ஆக்டர்கிட்டையும் ஒரு பெரிய தெலுங்கு ஆக்டர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த படமும் கன்ஃபார்மாக வந்து ஒரு மல்டி ஸ்டாரர். இந்த படத்துக்கு திரு ரகுமான் அவர்கள் தான் இசையமைக்க போகிறார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். முக்கியமாக அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் சென்னை டெல்லி இதை தவிர ஃபாரின் லொக்கேஷன்ஸில் இந்த படம் வந்து படமாக போகுது. இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸஸில் வந்து இந்த படத்தை வந்து படமாக்குறதுக்காக இந்த குழு வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் KH233 பொறுத்த வரைக்கும் அப்டேட். 234ரோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது இந்த பிக்பாஸ் ஸ்டார்ட் October 1st ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் October 2nd அப்புறம் வந்து 233 நடக்கும். அப்புறம் ஜான்வரியில் வந்து நம்ம 234 வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பனி சார் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்டாரர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த படத்தில் இப்போ வந்து 3 பெரிய நடிகர்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா, இவங்க ஆல்ரெடி லியோ படத்தில் நடிக்கிறாங்க. கமல் சார் கூட இவங்க ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், தூங்காவனம் அண்ட் மன்மத நம்பு. அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி, அவர் வந்து ஒரு ஹார்ட் கோர் கமல் சாரோட ஃபேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து ஆர்கேஎஃப்க்கும் ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருக்காரு. அந்த படம் இதுவாக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அது வந்து அவரே ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம். இதை தவிர துல்கர் சல்மான், இப்போ தான் ரீசெண்டாக வந்து நிறைய ஹிட்ஸ், இந்த குரூப்பு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஹிட்டு கொடுத்து பீக்கில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் வேல்யூ. ஏற்கனவே ரகுமான் சார் மியூசிக்கு, மணிரத்னம் டைரக்ஷன், உலகநாயகன் ஆக்டிங் அப்படின்னால பேன் இண்டியா தான். ப்ளஸ் இவங்கெல்லாம் சேரும் போது இன்னும் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஃபில்மாக இந்த படம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இப்போ அந்த படத்தோட அப்டேட்டுக்கு வருவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து அட்லியோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. என்னப்பா அட்லிக்கும் கமலுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்திலேருந்து அந்த ராஜாராணி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஜவான் வரைக்கும் எப்போவுமே கமல் சார் அட்லி பக்கம் நின்றுருக்காரு. அட்லியை வந்து கமலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் சங்கர்கிட்ட வேலை செஞ்சவர். சங்கர்கிட்ட கூட வந்து இப்போ இந்தியன் டூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அட்லியை பற்றி அவர் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்க போகிறது திரு ஷாருக் கான் அவர்களின் ரெட் சில்லிஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு டாப் நிறுவனமாக இருக்குது. ஜவான் படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி,
இப்போவே அஞ்சு நாளில் வந்து 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உண்மையான 600 கோடி, ஓகேவா? உண்மையாகவே 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண ஹீரோ வந்து ஷாருக் கான். அது மட்டும் இல்லாமல் ஒரே வருஷத்தில் 2000 கோடி படங்களை வந்து கொடுத்துருக்க ஹீரோ. கொடுக்கல ஒன்றும் ரெண்டாவது படம் வந்து 1000 கோடி இப்போ ரீச் ஆயிரும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், 2000 கோடி படங்களை 2023 மட்டும் கொடுத்துருக்காரு. அவரோட அடுத்த ப்ராஜெக்டும் அட்லி கூட தான் பண்ண போகிறாரு. இந்த படம் வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஷாருக் கான் சார் அண்ட் கமல் சார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இது வந்து அவருக்கு விக்ரம் 3க்காக வெயிட் பண்ணார். ஸோ அது டிலே ஆகும்னு தெரிஞ்சோட இந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் வந்து இப்போ கமிட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக கமல் சாருக்கு பேசப்பட்ட அந்த சம்பளமானது 200 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட பிஸ்னஸ் ஆல்ரெடி 20 நாள் ஷூட்டிங் பண்ணுற ஒரு படத்துக்கே வந்து 150 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுவேன், ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ 20 நாள் பண்ணுற படத்துக்கு வந்து 150 கோடி சம்பளம், அது என்ன படங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்பா அப்படி சம்பளம் வாங்குறவரை வந்து கண்டிப்பாக அது ஒரு பாலிவுட் நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஷாருக் கான் அவர்கள் 200 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு சம்பளம் பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக 1500 கோடிக்கு மேலே சம்பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்க ஒரு கணக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ இல்லை வரும் வாரங்கள்லையோ அந்த மூணு பேர் உட்கார்ந்து பேசுகிற சேனல்லையோ இல்லை வந்து வேறு யாராவது சினிமா பத்திரிகையாளர் பேசுகிற சேனல்லையோ கேட்டு வந்து காதர் நீங்கள் அப்போவே கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பத்திரிகை, ஒரு பெரிய நிறுவனம், ஒரு ஆல் இண்டியா லெவலில் பெரிய நிறுவனம் கிட்டேருந்து கிடச்சிருக்கிற ஒரு செய்தி. ஸோ KH235 அதை வந்து இயக்க போகிற இயக்குனர் வந்து அட்லி தான் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த செய்தியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிக் பாஸ் வரப்போகுது அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் ஸ்லாம் புக் ஸ்கை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் பிக் பாஸோட டெய்லி ரிவ்யூஸ், அப்டேட், ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது. ஸோ மறக்காமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.